இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா நண்டு குழம்பு வைக்க போறோம், சுண்டாங்கிலி மீன் பொரிக்க போறோம். நண்டையும் மீனையும் கிளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த நண்டு தான் ஓலக்கால் நண்டு, சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும், குழம்புக்கு ரொம்ப சுவையானது. நண்ட பிச்சு வச்சிருக்கோம், அலசி எடுத்துக்கிடுவோம். இது சுண்டாங்கிலி மீன், இதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா அதை வெலை மீன் சொல்லுவோம். இது சின்னதாக இருக்கிறதுனால சுண்டாங்கிலி மீனும்போ. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கிடலாம். இந்த மீன் கொஞ்சம் சின்ன மீனாக இருக்கிறதுனால நம்ம முழுசாகவே பொரிக்கும். மீனை வெட்டி எடுத்தாச்சு, இனிமேல் நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். தூத்துக்குடி மீனவன் சக்தி தம்பி நமக்கு பார்சல் அனுப்பி வச்சிருக்காங்க, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே மகாராஷ்டிரா மசாலா தான் இருக்குது, பொரிக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் இருக்குது. எல்லாமே தூத்துக்குடியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சக்தி தம்பி இதை அனுப்பியிருக்காங்க நமக்கு. இது அடை தோசை மாவு, குழம்பு மசாலா, இது மீன் வறுக்கிற பொடி, இது இட்லி பொடி, முட்டை குழம்பு பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் பொரிக்கிறது, சாம்பார் பொடி, மல்லி பொடி, மீன் குழம்பு மசாலா, வத்தப்பொடி, சிக்கன் மசாலா, மஞ்சப்பொடி, ரசப்பொடி. ஒரு மாதத்துக்கு சரியாக வரும், அந்தளவுக்கு மசாலா அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ தம்பி அனுப்புனது தான். நண்டு குழம்புக்கும் மீன் பொரிக்கிறதுக்கும் அது தம்பி கொடுத்ததுலே தான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம், மீன் பொரிக்க போகிறோம். மீனை பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருவோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுறேன். மீன் பொரிக்கிற பொடி சேர்த்துக்கிடுறேன்.
அப்படியே ஊறி விட்டுக்கட்டும். தேங்காய் அரைச்சிருவோம் குழம்புக்கு. தேங்காய் அரைச்சாச்சு, இதோட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். தேங்காயும் பெருஞ்சீரகம் அரைச்சாச்சு, வலிச்சு எடுத்துருவோம். இதே மிளகு சீரகம் அரைச்சிக்கிட்டேன். மிளகு சீரகம் அரைச்சிட்டேன், இதோட வெள்ளை புளிஞ்சு சேர்த்துக்க அதைக்க. வெள்ளை புளி மிளகு சீரகம் நல்லா அரைச்சாச்சு, வலிச்சு எடுத்துருவோம். நண்டு குழம்பு வைக்க தக்காளி வெங்காயம் வசக்க எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் சூடேறிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன். வெங்காயம் வசங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிடுறேன். தக்காளி மிளகாய் தக்காளி வெங்காயம் வசங்கிட்டு மிளகு சீரகம் அரைச்சது சேர்த்துக்கிடுறேன். மகாராசா மசாலா சேர்த்துக்கிட்டேன். மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன், இதோட தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். காணுத அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதோட நண்டு சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா காயட்டும், மூடி வச்சிடும். குழம்பு நல்லா காயட்டும், இன்னொரு அடுப்பில் நம்ம மீனை பொரிப்போம். மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிட்டு மீனை போடுவோம். மீன் நல்லா வெந்துட்டு அதை எடுத்துடுவோம். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Thank you.
கொஞ்சம் காயட்டும் மூடி வச்சிருவோம். குழம்பு நல்லா காஞ்சிட்டு தாளிச்சிருவோம். குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் நல்லா சூடி எடுத்து கடுகு போட்டுக்கிடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிட நண்டு குழம்பு பொரித்த மீன் ஒரு பிடி பிடிக்க போகிறேன். வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது குழம்பு. ரொம்ப ருசியாக இருக்குது. நண்டில் நல்லா வெந்துட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, நண்டு சதையாக எடுத்துட்டேன். ஒத்தோட சேர்த்து ஒரு பிடி பிடிப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது குழம்பு. சுண்டாங்கிலி மீன் பொரித்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு. சுண்டாங்கிலி மீன் பொரிச்சது ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இதேமே செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடுத்து இன்னொரு வித்தியாசமான சமையல்ல பாப்போம். பாய்.